எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான ரவை வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது செய்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு ஒரு கப் ரவை எடுத்திருக்கோம். ஒரு ரெண்டு டம்ளர் அளவு சீனி எடுத்திருக்கோம். ஒரு டம்ளர் பால், அவ்வளோதான். வாங்க இப்போ ஒரு கப் ரவையை நம்ம ஒரு நாசி தபாலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதுங்க. ரொம்ப வறுபட வேண்டாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் வறுத்துட்டோம். அதே கப் அளவு நம்ம ஒரு கப் அளவு பால் எடுத்துக்கலாம். நல்ல கெட்டியான பாலாக இருக்கட்டும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாலை ஊற்றிட்டு நம்ம நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கெட்டி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு. இதை அப்படியே நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் ஆறட்டும், ஒரு 2 நிமிஷம் நம்ம ஆற விட்டுக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம வாழைப்பழம் ஒரு 3 சேர்த்துக்கலாம். இப்போ வாழைப்பழத்தையும் இந்த ரவையும் நல்லா நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக ஒன் போல் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிடுவோம். வாழைப்பழம் தெரியாத அளவுக்கு நல்லா பிணைஞ்சு விட்ருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நான் சூப்பராக பிணைஞ்சு எடுத்துட்டேன். கூடவே நம்ம கலர் சேர்த்துக்கலாம். நான் கேசரி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஃபுல்லாக இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம். இது கூடவே ஒரு 3 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட நெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொஞ்சம் மேலே நல்லா தடவி ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம ஐஸ் டீ போய்கிற கட்டியில் தட்டில் நம்ம இதை அப்படியே நல்லா வச்சிடலாம். தட்டில் இப்படி வச்சு கொஞ்சமாக வச்சு அப்படியே தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா நல்லா பீஸ் மாதிரி நமக்கு வந்து கட்டி கட்டியே வந்துடும். இந்த அளவுக்கு இதே மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம உதறி விட்டோம்னா இங்கே பாருங்கள் அழகாக தனியாக முட்டாய் மாதிரி பீஸாக வந்துடும். ஐஸ் டீ மாடல்லே அவ்வளோ வந்துட்டு பாருங்கள். நான் எல்லாத்தையுமே அதே மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கடையில் நான் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அது எண்ணெய் ரொம்ப மிதமான சூட்டில் இருக்கட்டும், அதிகமான வைப்பேன் வேண்டாம். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா உடனே தெறிக்க ஆரம்பிச்சிடும். லைட்டான சூட்லேயே நம்ம இதை போட ஆரம்பிச்சிடும். ஒத்த ஒத்தையாக மொத்தமாக அப்படியே போடாமல் ஒத்த ஒத்தையாக அழகாக போடுங்க. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு பாவு செய்யலாம். இப்போ இன்னொரு கடாயில் நம்ம ஒரு 2 டம்ளர் அளவு சீனி எடுத்துருக்கேன். கூடவே அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். 2 டம்ளர் சீனிக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி கரெக்டாக வரும். இப்போ இந்த பாவு ரெடி ஆகட்டும். இந்த பக்கம் நமக்கு முட்டாய் நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த முட்டாய் நான் மாற்றி போட்டு வரேன். இப்போ எல்லா முட்டையுமே நம்ம மாற்றி போட்டுட்டோம். இப்போ பாவும் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இதில் 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். இப்போ நம்ம கம்பி பதம் வந்துட்டான்னு பார்க்கலாம். பாருங்கள், முட்டாய் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. நான் இன்னும் கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம எண்ணெயில் போட்டு விட்றலாம். பாருங்கள், கம்பி பதம் செக் பண்ணிடலாம். பாருங்கள், 1 கம்பி பதம் கரெக்டாக வந்துருச்சு. இதுதான் பாருங்கள், இதை தெரியுதா, 1 கம்பி பதம் இதுதான் கரெக்டு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தில் லைட்டாக அதிலையும் 1/2 நம்ம கொஞ்சமாக தேய்ச்சிக்கலாம் போதும். இல்லைன்னா புளிப்புத்தன்மை இருக்கும். இது லைட்டாக அவ்வளோதான். 1 எலுமிச்சம்பழத்துலேயும் 1/2 கொஞ்சமாக புழிஞ்சு ஊற்றிருக்கேன். இது கரெக்டாக வரும். நம்மளுக்கு 2 டம்ளர் சீனி தான் போட்டிருக்கோம். இப்போ நம்ம செஞ்சுட்டு முட்டாயெல்லாம் இதில் போடலாம். பாருங்கள், இதை நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா எல்லா பக்கம் பாவப்படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்படியே. நான் அதுக்காண்டி அந்த முட்டாயை திருப்பி போட்டு வரேன்.
பாருங்கள் நல்லாவே ரெண்டு பக்கமும் நல்லா ஊறி வந்துருச்சு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து நான் செஞ்சு வச்சுருக்கிறது இந்த பாவில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள் சூப்பரான ரவையில் சூப்பரான மிட்டாய் ரெடி பண்ணியாச்சு. இது கூட நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான எதுமான எந்த நஷ்டம் இருந்தாலும் திரித்து போட்டுக்கலாம். நான் ஒரு அஞ்சாயிரம் பாதாம் எடுத்து அதை திரித்து போட்டிருக்கேன். நீங்கள் முந்திரி இருந்தாலும் அதை திரித்து போட்டுக்கலாம். சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்டி கொடுக்கும். சூப்பரான சுவையான மிட்டாய் ரவை மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.